ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் காமராஜருக்கு முதன் முதலாக தமிழகத்தில் சிலை வைத்தது சிவாஜி என்பதுதான் ஒரு அறியத்தக்க செய்தி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிலைகளுக்கு நிதி வழங்கியவர் சிவாஜி எத்தனையோ கல்விக்கூடங்கள் நடத்துவதற்கும் பிள்ளைகள் படிப்பதற்கும் களம் அமைத்து கொடுத்ததில் சிவாஜி அவர்கள் முன்னிலை வைத்திருக்கிறார் இப்ப அவர்கள் தனியா கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றியை வந்து சந்திச்சாரு அவர் இருக்கிற வரைக்குமே திமுகவால வரவே முடியல ஏன் அந்த ஒரு வெற்றிய வந்து சிவாஜி அவர்களால முடியல அப்பொழுதுதான் திமுக தலைவர்கள் நினைக்கின்றார்கள் சிவாஜிக்காக ஒரு கூட்டம் உருவாக தொடங்கிவிட்டது என்று இனி சிவாஜியை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர வைத்தால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்கின்ற அடிப்படையில்

அவருடைய அரசியல் களம் வேறு விதமாக மாறி இருக்கும் என்பதும் வேறொரு கோணத்தில் சென்றிருக்கும் என்பதுதான் பதிவிட்டிருக்க நான் சரியான நேரத்தில் பேருந்தை தவற விட்டு விட்டேன் சிவாஜி அவர்களின் இறப்பின் போது வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து செய்த விஷயங்கள் வந்து இன்றளவும் வந்து பேசப்பட்டிருக்கு சம்பவம் குறித்து சொல்லுங்க சார் அதனால்தான் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நடிகர்கள் சிவாஜியை அப்பா என்று அழைப்பதற்கான களம் அதுதான் அது இன்று கூட அதை அந்த சிவாஜி வீட்டில் ஒரு தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே தமிழர்களாக நாம் அந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது பெருமைப்பட வேண்டிய ஒரு விடயம் இந்த சிவாஜி என்கின்ற ஒருவனை இன்று உலகம் உற்று பார்க்க வைத்திருக்கிறது என்றால் பி ஏ பெருமாள் என்கின்ற அந்த மனிதன் எனக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரம் எனவே என்னுடைய ஆயுள் காலம் வரை நான் அந்த மனிதனுக்கு செய்நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இன்று நம்மோடு எழுத்தாளர் இன்பாவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படின்னாலே நமக்கு அறிமுகம் தேவை கிடையாது இன்னும் எத்தனை தலைமுறையானாலும் வந்து பாத்தீங்கன்னா அவரு இருந்துகிட்டே இருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அவரை பத்தின விஷயங்கள் அப்படிங்கிறது அவர் நடிப்பு இது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ இருக்கிற தலைமுறைக்கு அவரை அப்போ என்னென்னா நடந்துச்சு அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிய வாய்ப்பு இல்லை ஸோ அவரை பத்தின சுவாரஸ்யமான தகவல் இல்லை மறைக்கப்பட்ட உண்மைகள் அப்படிங்கறத நீங்க எங்களுக்காக ஷேர் பண்ணுங்க சார் இல்லை தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி அவங்கள பொறுத்த மட்டும்ல வந்து தமிழ் திரையுலகத்தில் வந்து பெரிய ஒரு ஆதிக்க சக்தி அப்படிங்கிறது வந்து எல்லாராலும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஆனால் தமிழ் அரசியல் களத்திலும் சரி சிவாஜியுடைய கொடைத்திறனிலும் சரி நிறைய விடயங்கள் வந்து திட்டமிட்டு மறைக்கப்பட்டது அதற்கு மூல காரணம் அவர் தமிழன் என்கின்ற ஒரு அடையாளம்தான் அந்த காலகட்டத்தில் தமிழ் திரையுலகத்தை வந்து வேற்றுமொழியை சார்ந்தவர்கள் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் தமிழ் நடிகர்கள் ஒரு சிலர் தமிழை பூர்வீகமாக கொண்டவர்கள் தங்களுடைய களங்களை அவர்கள் விரிவுபடுத்துகிறார்கள் திரை சார்ந்து அப்பொழுது அரசியலையும் பயணிக்கிறது அண்ணா கலைஞர் போன்றவர்கள் எல்லாம் திரை சார்ந்து அவர்கள் அரசியலையும் கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள் கலை சார்ந்த அரசியல் அந்த சூழலில் தான் பராசக்தி என்கின்ற திரைப்படத்தின் மூலம் சிவாஜி அவர்கள் அறிமுகமாகிறார் இந்த பராசக்தி திரைப்படத்தில் அவர் அறிமுகம் முன்பாகவே அந்த படத்தில் இரண்டாயிரம் அடிகளுக்கு மேல் அந்த படம் எடுக்கப்பட்ட பொழுது இந்த படத்தில் அவர் ஆள் ரொம்ப மெலிந்திருக்கிறார் இந்த படத்தில் அவர் தொடரக்கூடிய வாய்ப்பு வேண்டாம் என்கின்ற ஒரு சூழலெல்லாம் ஏற்படுகிறது அது அந்த காலகட்டத்தில் அது ஒரு பெரிய ஒரு அவருக்கு எதிர்ப்பான ஒரு அலைகள் உருவாக்கப்படுகிறது அவர் பேசுகின்ற அந்த வார்த்தைகள் கூட அதாவது அந்த வாயின் அசைவு கூட ஒரு மீன் வாயை திறந்து அசைகின்றது போல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தெல்லாம் பதிவிடுகிறது எனவே திரைப்படத்தில் சிவாஜி தொடருவாரா என்கின்ற கேள்வி அந்த திரைப்படத்தில் அந்த சூழலில் பி ஏ பெருமாள் அவர்களும் அண்ணா அவர்களும் மிக உறுதியாக இருந்து இந்த படத்தில் கணேசன் தான் நடிக்க வேண்டும் என்று அவர்கள் எடுக்கிறார் அதற்கு முன்பாக கே ஆர் ராமசாமியை நடிக்க வைத்து விடலாம் என்கின்ற ஒரு களம் எல்லாம் உருவாக்கப்படுகிறது அந்த சிக்கல்களெல்லாம் தாண்டி அந்த படத்தை படம் வெளியே வருகிறது வெளியே வருகின்ற பொழுது ஒரு புதுமுக நடிகர் நடிக்கக்கூடிய படத்தில் பகுத்தறிவு கருத்துகளை பறைசாற்றி அந்த படம் வெளிவருகிறது அதுவரை தமிழகத்தில் வந்து பிராணம் சார்ந்த கதைகள் அல்லது மதம் சார்ந்தத்திற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய கதைகள் இவைகள் தான் பதிவாகி பொழுது ஒரு புரட்சியான கருத்துக்களை கையில் எடுத்துக்கொண்டு பராசக்தி திரைப்படம் வெளிவருகிறது இதற்கு கடுமையான எதிர்ப்புகளை தினமணி போன்ற பத்திரிகை எல்லாம் அப்பொழுது எழுதியிருக்கின்றன கடுமையான எதிர்ப்புகள் எழுதப்படுகிறது இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றியை பெறுகிறது ஆனால் நாடகத்தில் நடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக நிதி திரட்டுவதற்கு கலைஞர் கருணாநிதி அவர்களோடு இணைந்து நாடகம் நடத்தி அதன் மூலம் அந்த கட்சிக்கு நிதி வளர்த்து கொடுத்ததில் சிவாஜியும் ஒருவர் என்பது நெஞ்சுக்கு நீதி என்கின்ற பகுதியில் கலைஞர் அவர்களாலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது எதே நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த திராவிடம் சார்ந்தவர்களுக்கு அது தெரியும் அதுபோல சிவாஜி அவர்களுடைய அந்த அரசியல் தொடர்புகள் அதன் பின்பு அவர் பராசக்தியில் வெற்றி பெறுகிறார் அதன் பின்பு அவர் தொடர்ச்சியாகவே பல படங்களில் அவருக்கு பலன்கள் வாய்ப்புகள் கிடைக்கிறது இந்த சூழலில் அவர் பராசக்தியில் வெற்றி பெற்ற பின்பு அந்த படம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது சிவாஜி என்கின்ற அந்த முகம் தமிழ் மக்களுடைய மனங்களில் உச்சாணி கொம்பில் போய் அமர்ந்து விடுகிறது ஒரே படத்தில் அதன் பின்பு சிவாஜி அவர்கள் எங்கு சென்றாலும் கூட்டம் கூடுகிறது இதனை மையப்படுத்தி திமுக சிவாஜி அவர்களை மையப்படுத்தி ஒரு அரசியல் களத்தை எடுக்கிறது இது உண்மை அரசியல் களத்தை எடுக்கிறது திருவாரில் ஒரு அரசியல் மாநாடு நடக்கிறது அந்த மாநாடு மாணவர் மன்ற மாநாடு இந்த மாநாட்டில் சிவாஜி அவர்கள் அண்ணா அவர்கள் மற்றும் பலர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் போன்ற பலர் கலந்து கொள்கின்றார்கள் அங்கு பெருவாரியான கூட்டம் இருக்கிறது கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சொந்த ஊர் பெருவாரியான கூட்டம் அந்த கூட்டத்திலே பயங்கர சத்தம் எழும்புகின்றது சிவாஜியை பேச சொல்லுங்கள் என்று சிவாஜி அவர்கள் மேடையில் ஏறி பேசுகிறார் அவர் பராசக்தி வசனத்தை தான் பேசுகிறார் அவர் அரசியல் பேசவில்லை பராசக்தி வசனத்தை பேசுகிறார் சிவாஜி பேசி முடிந்ததோடு கூட்டம் கலைந்து விடுகிறது அப்பொழுதுதான் திமுக தலைவர்கள் நினைக்கின்றார்கள் சிவாஜிக்காக ஒரு கூட்டம் உருவாக தொடங்கி விட்டது என்று இனி சிவாஜியை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர வைத்தால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்கின்ற அடிப்படையில் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட அந்த கட்சிக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்தார்கள் இது நான் குறிப்பிடவில்லை பி சி கணேசன் என்கின்றவர் திரும்பி பார்க்கிறேன் என்கின்ற நூலில் இதை மிக தெளிவாகவே குறிப்பிட்டிருக்கிறார் எனவே தமிழக அரசியல் களத்தில் சிவாஜி நடிகராக பார்க்க முடியாது ஒரு தலைவருக்கான அனைத்து பண்புகளையும் கொண்ட ஒரு கலைஞனாகத்தான் அவரை பார்க்க முடியும் ஆனால் தமிழனாக அவர் பிறந்த காரணத்தினால் திட்டமிட்டு அளிக்கப்பட்டார் அதுபோல சிவாஜி மீது ஒரு கடுமையான விமர்சனம் வைக்கப்படும் சிவாஜி வந்து யாருக்கும் எதுவுமே செய்ய மாட்டார் ஒரு பெரிய கஞ்சன் என்கின்ற ஒரு கருத்து பதிவடு பதி தொடர்ச்சியாகவே பதிவிட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது பலர் இப்பொழுது பலர் உண்மைகளை எடுத்து வைக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கையிலே ஒரு பொது மருத்துவமனை கட்டுகிறார்கள் அந்த மருத்துவமனைக்கு நிதி வேண்டும் நிதி வேண்டுவதற்காக அவர்கள் யாரிடம் சென்று கேட்கலாம் என்கின்ற பொழுது பராசக்தி திரைப்படத்தில் நடித்த ஒரு நடிகர் மிக பிரபலமாகிக் கொண்டிருக்கிறார் அவரை மையப்படுத்தி நாம் இது ஒரு கலை நிகழ்ச்சியோ ஏதோ ஒன்று நடத்தி நாம் நிதியை திரட்டலாம் என்கின்ற பொழுது சிவாஜி அவர்கள் இலங்கைக்கு சென்று நிதி திரட்டி அந்த மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கிறது அந்த மருத்துவமனையில் இப்பொழுது கூட சிவாஜி அவருடைய மூத்த மகன் ராம்குமார் அவர்கள் சிவாஜி அவர்கள் நட்ட மரத்தை போய் பார்த்துவிட்டு விட்டு ரசித்து விட்டு வந்திருக்கிறார் இது அவர் நடிக்க ஆரம்பித்த முதல் காலகட்டத்திலேயே அவருடைய அந்த கருணை அதாவது அவருடைய கொடைத்திறன் பறைசாற்றப்பட்டுவிட்டது இங்கு பெரிய தலைவர்களை குறித்தெல்லாம் நாம் பேசுகின்றோம் கக்கன் அவர்களை மிஞ்சி ஒரு தலைவர் இல்லை அதாவது அவர் காவல்துறை அதிக அந்த அமைச்சராக இருந்து காமராஜ் காலத்திலே பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு க அமைச்சர் இந்த அமைச்சருடைய கடைசி காலங்கள் மிக இக்கட்டான ஒரு சூழல் வருகின்ற பொழுது சிவாஜி அவர்கள் தங்கப்பதக்கம் என்கின்ற நாடகத்தை நடித்து அந்த நாடகத்தில் வந்த வருமானத்தையும் அந்த மேடையிலே சிவாஜி அவர்களுக்கு மகனை சுட்டு கொன்று விட்டான் என்பதற்காக ஒரு தங்க அது ஒரு விருது கொடுக்கிறார்கள் அது ஒரு ரசிகர் ஒருவர் ஒரு தங்க விருதை கொடுக்கிறார் அந்த விருதை ஏலமிட்டு அதில் வந்த காசையும் அவர்களுக்கு கொடுத்து கக்கனுடைய அவர்களுடைய வாழ்வியலில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அதாவது ஒரு ஒரு நிதி உதவியை கொடுத்திருக்கிறார் அதுபோல் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் ஒரு முறை இது உண்மையில் இதெல்லாம் வரலாறுகள் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் ஒரு முறை கட்சி நிதி இல்லாமல் மிகவும் துயரத்தோடு சிவாஜி அவர்களுடைய வீட்டிற்கு சென்றிருந்திருக்கிறார் சென்ற ஒரு கட்சிக்கு நிதி இல்லை கணேசா என்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் நீங்கள் செல்லுங்கள் உங்களுக்கான ஏற்பாடுகளை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அன்று இரவுக்குள் தன்னுடைய நண்பர்கள் வட்டாரங்கள் எல்லோரிடமும் திரட்டி ஒரு பெரிய நிதியை கொடுத்திருக்கிறார் நீங்கள் அந்த காலகட்டத்தில் இருந்து சிவாஜி அவர்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரை அவர் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருக்கிறார் இந்த காலகட்டம் வரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் சிவாஜியால் அள்ளி கொடுக்கப்பட்ட நிதிகள் பல ஆனால் அவைகள் விளம்பரப்படுத்தப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு லால் பகதூர் சாஸ்திரி இருக்கிறார்கள் லால் பகதூர் சாஸ்திரி பாகிஸ்தானுக்கும் நமக்கும் போர் வருகிறது இந்த போருக்கான நிதி திரட்டக்கூடிய ஒரு நிகழ்வு அரங்கேற்றப்படுகிறது இந்த நிகழ்வுக்கு சிவாஜி அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து நானூறு போன் நகையை தன்னுடைய மனைவிக்கு அணிய செய்து அந்த நானூறு போன் நகையும் கலத்தி லால் பகதூர் சாஸ்திரியிடம் கையில் கொடுக்கிறார் சிவாஜி அவர்களுக்கு ஒரு தங்க பேனா பரிசு கிடைக்கிறது அது நூறு பவன் அந்த நூறு பவனையும் கொடுக்கிறார் அதே சூழலில் சாவுத்திரி அம்மா தன்னுடைய மகள் விஜயசாமுண்டீஸ்வரிக்கும் அது போன்ற நகைகளை அணிவித்து அவர்கள் கொடுக்கிறார்கள் ஜெயலலிதா அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் இவர்கள் அனைவருமே கொடுத்திருக்கின்றார்கள் சிவாஜி அவர்கள் அதை எங்கேயாவது நான் கொடுத்திருக்கிறேன் என்று அவர் பறைசாற்றியதாக வரலாறு இல்லை அதே போல புயல் பாதிக்கப்பட்ட காலகட்டங்களில் அவருடைய வீட்டிலே சமையல் பண்ணப்பட்டு மக்களுக்கு உணவுகள் செல்லக்கூடிய ஒரு களம் இருந்திருக்கிறது தொடர்ச்சியாகவே அவர் வாரி வழங்கிக் கொண்டிருந்த அந்த களங்கள் எல்லாம் திட்டமிட்டு மறைக்கப்பட்டது அதற்கு காரணம் திராவிட கட்சிகளை அது திராவிட இதழ்களை பொறுத்தமட்டில் தங்களுக்கு எதிர்ப்பாளன் யார் இருக்கிறான் என்று பார்க்கிறார்கள் அந்த எதிர்ப்பாளனை நாம் வார்த்தைகளினாலே அவனை வீழ்த்திவிட வேண்டும் என்கின்ற களம் எடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் சிவாஜி அவர்களுக்கு எதிரான கருத்துகள் அப்பொழுது பரப்பப்பட்டு சிவாஜிக்கு எதிராக இருந்த ஒரு நடிகரை உயர்வாக காட்டினார்கள் இதுதான் அந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவம் சார் அப்படி சிவாஜி அவர்கள் வளரக்கூடாது அப்படின்னு திராவிட கட்சி நினைச்சாலும் எம்ஜிஆர் அவர்களுமே வந்து பாத்தீங்கன்னா திமுகல இருந்தப்போ பயங்கரமான ஒரு வளர்ச்சியை வந்து அவர் சிந்திச்சாரு அவருடைய படங்கள் மூலமா வந்து திமுக வந்து மக்கள் கிட்ட கொண்டு சேர்ந்ததா இருக்கட்டும் திமுகல நிறைய விஷயங்கள் நடந்தது அதற்கு திமுக வளர்ச்சிக்கே முக்கிய காரணம் எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றளவும் பல பேர்த்தால வந்து பேசப்படுது அப்புறம் எம்ஜிஆர் அவர்களும் மட்டுமே வளர்த்து விட்ட திமுக ஏன் சிவாஜி அவர்களை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது எம்ஜிஆர் அவர்களை வளர்த்து விட்ட திமுக என்றால் சிவாஜி அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அறிமுகமாகிறார் அந்த காலகட்டத்தை நான் குறிப்பிட்டேன் அந்த காலகட்டம் வரை முதன்மையான களத்தில் இருந்த நடிகர்கள் மிகவும் ஒரு ஆட்டங்காணக்கூடிய நிலைமையில் இருந்தால் காரணம் தியாகராஜ பகதூர் வழக்கில் சிக்கி உள்ளே சென்று விடுகிறார் அவருக்கு இணையாக இருந்த ஒரு நடிகர் மரணத்தை தழுவி விடுகிறார் எனவே அந்த இடம் வந்து ஒரு வெற்றிடமாக இருக்கிறது கே ஆர் ராமசாமி அவர்கள்தான் அப்பொழுதும் முதன்மையான களத்தில் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சதிலீலாவதி என்கின்ற திரைப்படத்தில் அறிமுகமான எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ச்சியாகவே பல படங்கள் அதாவது ஒரு குறிப்பிட்ட சில படங்களில் அவர்கள் வந்து ஒற்றை வேடங்கள் அல்லது ஒரு சிறு வேடங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது இந்த ஒரு வெற்றிடம் வருகின்ற பொழுது நாம் இந்த இடத்தில் நாம் எப்படியாவது முன்னேற வேண்டும் என்ற ஒரு களத்தில் அவரும் பயணிக்கின்றார் அந்த சூழலில் சிவாஜி அவருடைய பராசக்தி வந்து சிவாஜி ஒரு உயர்ந்த ஒரு நடிகராக கொண்டு போய் நிறுத்திவிட்டது திமுகவை பொறுத்த அந்த பராசக்தி படம் ஒரு மைல்கல் என்பது மாற்று கருத்து இல்லாத செய்தி ஆனால் அதன் பின்பு மனோகரா திரைப்படத்தில் கலைஞர் கருணாநிதியும் சிவாஜி அவர்களும் இணைகிறார்கள் அதன் பின்பு எம்ஜிஆரோடும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இணைகின்றார்கள் அவர்களை பொறுத்தமட்டில் எம்ஜிஆர் அவர்களை வைத்து சிவாஜி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அளவிற்கு வசனங்கள் கொடுக்க முடியாது சிவாஜி அவர்களுடைய பராசக்தி ஏற்படுத்திய தாக்கத்தை ஒரு புரட்சி தாக்கம் அது நான் ஒரு மற்ற சமுதாயம் சார்ந்த ஒரு புரட்சி தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த தாக்கத்தை வேறு நடிகர்களை வைத்து நாம் கொண்டு வர முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும் சிவாஜியை பொறுத்தமட்டில் அவருடைய அந்த திமுகவில் அவர் வெளியேற்றப்பட்டார் என்பதுதான் பதிவு அவரு அதை பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே திட்டமிட்டு அவர் வெளியேற்றப்பட்டார் வெளியேற்றப்பட்ட பொழுது சிவாஜி அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தில் போய் சேருகின்றார் அவர் சுமார் அதற்கான களங்கள் எடுத்து காங்கிரஸ் பேரியக்கத்தில் சேர்கின்றார் காங்கிரஸ் பேர் இயக்கம் அப்பொழுது இறங்குமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்று பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது காங்கிரஸ் இயக்கம் ஒட்டுமொத்தமாக இறங்குமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது திமுக ஏறுமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் பேர் சிவாஜி அவர்கள் களத்தில் நிற்கிறார் எதிரணியில் அண்ணா கலைஞர் கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் எஸ் எஸ் ராஜேந்திரன் போன்ற பலர் இருக்கிறார்கள் இதில் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தமட்டில் தான் தான் சார்ந்த கருத்துகள் முதன்மை பெற வேண்டும் என்பதில் அவர் முதலில் இருந்தே ஒரு தெளிவான கோட்பாடை கையில் எடுத்து விட்டார் அதன் தனக்கு சார்ந்து எது பயணிக்க முடியும் என்பதுதான் காரணம் திருடாதே படத்திற்கு பின்புதான் அவர் சமுதாய நோக்குடைய படங்களை நடிக்க ஆரம்பிக்கிறார் அதற்கு முன்பு வரை அவருடைய படங்களில் அப்படிப்பட்ட தாக்கங்கள் இல்லை அவர் நன்றாக அதாவது அவருடைய நடிப்பில் உயர்வாக பேசப்படுகின்ற சில படங்களில் என் தங்கை என்கின்ற ஒரு படம் உண்டு இதெல்லாம் தாண்டி அவர் ஒரு சமுதாய கண்ணோட்டத்தோடு நடிக்க வருகின்ற படமாக திருடாதை படத்திற்கு பின்புதான் அவர் மாறுகின்றார் அப்படி மாறுகின்ற பொழுதுதான் மக்களை கவரக்கூடிய ஜனரஞ்சகமான கருத்துகளை அவர் கையில் எடுக்கின்றார் திமுக சார்ந்த கருத்துக்கள் இதெல்லாம் அதே எதிர்காலத்தில் சிவாஜி அவர்களும் அதுபோன்ற ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றார்கள் திமுகவை பொறுத்தமட்டில் மட்டில் ஆட்சி ஏற வேண்டும் என்கின்ற களம் எனவே தாங்கள் சார்ந்தவர்களை எல்லாம் உயர்வாக காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நெருக்கடி அவர்களுக்கு காங்கிரஸை பொறுத்த மட்டில் நம்ம ஆண்டு கொண்டிருக்கிறோம் நம்மை இவர்கள் வருகிறார்கள் என்கின்ற ஒரு கணக்கிட்டில் சிவாஜியை அந்த கட்சியில் ஒருவராக பார்த்து கொண்டு அவர்கள் பயணித்தார்கள் எனவேதான் எம்ஜிஆர் அவர்களை முன்னிலைப்படுத்துவதற்கான களங்களை எடுப்பதற்கு திமுக ஒரு அதாவது ஒரு யூ அந்த ஒரு ஒரு உந்தர் சக்தியாக மாறியதுக்கு காரணம் அதுதான் சார் அதே மாதிரி இப்ப அரசியல் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி அவர்களுக்கு மக்கள் கிட்ட செல்வாக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் அவர் வெளியில் வந்ததுக்கப்புறம் அவருக்கான ஒரு வெற்றின்னு ஒன்று கிடச்சிருக்கணும் தானே ஏன்னா இப்போ எம்ஜிஆர் அவர்கள் தனியாக கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் பெரிய வெற்றியை வந்து சந்திச்சார் அவர் இருக்கிற வரைக்குமே திமுகவில் வரவே முடியல ஏன் அந்த ஒரு வெற்றியை வந்து சிவாஜி அவர்களால் முடியல இது பலராலும் எடுத்து வைக்கக்கூடிய கேள்விதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தான் எம்ஜிஆர் அவர்கள் தனி கட்சியை காண்கின்றார் அவர் தனி கட்சியை காண்பதற்கு முன்பாக பல கருத்துகள் உண்டு எம்ஜிஆர் அவர்கள் காங்கிரஸில் இணைவதற்காக காமராஜ் அவர்களை சந்தித்து பேசி அதற்கு கோரிக்கை வைத்ததாகவும் காமராஜ் அவர்கள் ஒரு நடிகர் எங்கள் கட்சியிலேயே தொடர்கிறார் தேவையில்லை என்று குறிப்பிட்டதாகவும் செய்திகள் உண்டு அதுபோல திமுகவையும் அதிமுகவையும் இணைத்துவிட வேண்டும் என்று மாநிலங்களை சார்ந்த முதல்வர்கள் முயற்சி எடுத்த களங்களும் ஒரு சேர உண்டு ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் தனிக்கட்சி தொடங்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இருந்தாரா என்கின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் பலர் குறிப்பிடுவார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் அவர் அந்த கட்சியை தொடங்கிவிட்டார் கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் எடுத்து வைத்த களத்தில் அவர் இந்த கட்சியை தொடங்கிவிட்டார் ஆனால் இதன் பின்னால் ஒரு பெரிய அரசியல் சூத்திரமே இருக்கிறது காரணம் டெல்லியிலிருந்து இயக்கப்பட்டது பால போன்றவர்கள் எம்ஜிஆரை திமுகவிலிருந்து பிரிக்க வேண்டும் என்பது அவர்கள் திட்டமிட்ட ஒரு களம் காரணம் இந்திரா காந்தி அம்மையார் மீது திமுகவை சார்ந்த தலைவர்கள் வைத்த கடும் விமர்சனங்கள் இந்திரா காந்தி அம்மையார் மனதில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது எனவே இந்த கட்சியை உடைக்க வேண்டும் என்பதில் அவர்கள் தெளிவாக இருந்தார்கள் டெல்லியிலிருந்து போடப்பட்ட திட்டமிடுதல் தான் எம்ஜிஆர் அவர்கள் தனிக்கட்சி தொடங்குவதற்கான ஒரு களம் என்பதை பலர் பதிவிட்டிருக்கிறார்கள் அலையோசை மணி போன்றவர்கள் அதை நூல்களாகவே வடித்திருக்கின்றார்கள் எனவே இதுதான் உண்மையான களம் இதில் எம்ஜிஆர் அவர்களுடைய வெற்றி எப்படி அமைகிறது என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் காமராஜ் அவர்கள் மரணத்தை தழுவி விடுகிறார் எம்ஜிஆர் அவர்கள் தேர்தல் அந்த எழுபத்தி ஏழு தேர்தலுக்கு முன்பாகவே காமராஜ் அவர்கள் மரணத்தை தழுவி விடுகிறார் காமராஜ் அவர்கள் மரணத்தை தழுவுகின்ற பொழுது காமராஜ் அவர்களை மையப்படுத்திய ஒரு அரசியல் களத்தை சிவாஜி அவர்கள் எடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கைதான் பரவலாகவே எல்லோரும் மனதிலுமே இருந்தது ஆனால் சிவாஜி அவர்கள் அந்த நேரத்தில் இந்திரா காங்கிரஸோடு அவர் இணையக்கூடிய ஒரு நெருக்கடி அவருக்கு ஏற்படுகின்றது இந்திரா காங்கிரஸோடு அவர் இணைந்து விடுகிறார் சிவாஜி அவர்கள் அந்த காமராஜ் இறந்தபொழுது அதற்கான ஒரு தனி களத்தை அமைத்திருந்தால் அவருடைய அரசியல் களம் வேறுவிதமாக விதமாக மாறியிருக்கும் என்பதும் எம்ஜிஆர் அவருடைய அரசியல் களமும் வேறொரு கோணத்தில் சென்றிருக்கும் என்பதுதான் பதிவு அதை சிவாஜி அவர்களே சில நேரங்களில் பேருந்தை விட்டு விட்டேன் என்ற கருத்தை அவர் பதிவிட்டிருக்கிறார் எம்ஜிஆர் அவருடைய கட்சி போட்டியிடுகின்றது ஐந்து வருடங்கள் எழுபத்தி ரெண்டில் தொடங்கி எழுபத்தி ஏழில் அவர்கள் போட்டியிடுகின்றார்கள் எழுபத்தி ஏழில் வெற்றி பெற்ற அண்ணா திமுக பெற்ற வாக்கு சதவீதத்தை விட அன்று இருந்த பிற கட்சிகள் எதிர்கட்சிகள் பெற்ற அதாவது திமுக சார்ந்தவர்கள் பெற்ற வாக்கு சதவீதம் அனைத்துமே அதிகம் என்பதுதான் பதிவு எம்ஜிஆர் நேரமும் அவர் சென்ற அந்த சூழலும் அவருக்கு ஒரு வெற்றி என்கின்ற இலக்கை கொண்டு வந்து கொடுத்தது என்பதுதான் நம்மால் பார்க்க முடிகின்றது இங்கு பலர் குறிப்பிடுகின்றார்கள் எம்ஜிஆர் ஒரு வெற்றி வெற்றி பெற்றார் சிவாஜி ஏன் வெற்றி பெறவில்லை என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் வரலாற்று பதிவுக்குள் சென்றால் அதாவது தமிழக காங்கிரஸ் பேரியக்கத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று பலர் சிவாஜியால் உருவானவர்கள் இது எல்லோருக்குமே தெரியும் இன்று குமரி அனந்தன் அவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள் ஐயாவை எடுத்துக் கொள்ளுங்கள் கோசல்ராம் அவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள் தென்காசி அருணாச்சலத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் ஆர் வெங்கட்ராமன் அவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள் திருச்சி அடக்கல்ராஜ் அவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பட்டியல் போட்டீர்கள் என்றால் வைஜெயந்திமாலா அவர்கள் ஜெயந்தி நடராஜன் அவர்கள் யசோதா அவர்கள் என்று நீங்கள் பட்டியல் போட்டீர்கள் என்றால் அனைவருமே சிவாஜி அவர்களால் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் ஆனவர்கள் இது நாம் குறிப்பிடவில்லை அவர்களே அவர்கள் வாயாலே இது குறிப்பிட்ட ஒரு விடயம் இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களையும் உருவாக்கக்கூடிய திறன் ஒரு சிவாஜி என்கின்ற அந்த மனிதனுக்கு இருந்திருக்கிறது என்றால் அவர் அரசியல் எப்படி தோல்வியை சந்தித்திருப்பார் தோல்வியை சந்தித்ததற்கான காரணம் இப்பொழுது நான் தேர்தலில் போட்டியிடுகிறேன் தேர்தலில் போட்டியிடுகிறேன் நான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று தான் போட்டியிட வேண்டும் மக்கள் அதைத்தான் விரும்புவார்கள் இப்பொழுது சீமான் அவர்கள் களத்தில் இருக்கிறார் நான் முதல்வர் ஆவேன் என்கின்ற அந்த வார்த்தை தான் மக்கள் மத்தியிலே சீமானுக்கு ஒரு ஈர்ப்பை கொடுக்கிறது சிவாஜி அவர்கள் களத்தில் இருக்கின்றார் எப்பொழுது அவர் தமிழக முன்னேற்ற முன்னணி கட்சியை தொடங்கி அந்த தமிழக முன்னேற்ற முன்னணி கட்சியை தொடங்கி அவர் தேர்தல் களத்திற்கு செல்வதற்கு முன்னால் கலைஞரிடமிருந்து அவருக்கு தூது வருகிறது நாங்கள் நாற்பத்தி எட்டு சீட்டோ ஐம்பது சீட்டோ தருகிறோம் நீங்கள் எங்களோடு கூட்டணி வாருங்கள் என பத்து வருடமாக அவர்கள் ஆட்சி விடத்தில் ஏறவில்லை ஆற்காடு வீராசாமி அவர்கள் சிவாஜி அவர்களை தனியாக சந்தித்து இதை குறித்து பேசியிருக்கிறார் ஆனால் சிவாஜி அவர்கள் என் அண்ணனுக்கு ஒரு வாக்கு கொடுத்து விட்டேன் அதாவது சிவாஜி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை சந்திக்க போகின்றார் சந்திக்க போகின்ற பொழுது என் காலத்திற்கு பின்பு என் மனைவியை யார் காப்பாற்றுவார் என்று எனக்கு தெரியாது தம்பி நீ கைவிட்டு விடாதே என்று சொல்கின்ற பொழுது சிவாஜி அவர்கள் எம்ஜிஆருக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்கிறார் நான் எச்சூழலிலும் அண்ணியை நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று ஒரு சத்தியம் செய்து கொடுக்கிறார் இந்த சத்தியத்திற்காக அவர் கட்சியை கொண்டு போய் அதிமுகவோடு கூட்டணி வைத்தார் அதிமுகவோடு கூட்டணி வைக்கின்ற பொழுது எம்ஜிஆர் ரசிகர்களும் சிவாஜி ரசிகர்களும் இருவேறு துருவங்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள் சிவாஜியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சிவாஜி ரசிகர்கள் எம்ஜிஆரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது இது களம்

அதிக வாக்குகளை பெற்று இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்திற்கு வந்தார்கள் ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் வாக்கு சதவீதத்தை அவர்கள் பெற்றார்கள் அதாவது கட்சி தொடங்கி ஆறு மாதத்தில் தேர்தலில் போட்டியிட்டு வேறு ஒருவரை முதல்வர் என்று அறிவிக்க செய்து கொண்டு அவர்களுக்காக போட்டியில் இறங்கிய சிவாஜி அவர்கள் ஒன்று பாயிண்ட் எட்டு சதவீதம் வாக்குகள் பெறுகின்றார் நாற்பத்தொன்பது அந்த வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார் அனைவருமே எல்லா கட்சிகளை பார்த்தீர்கள் அங்கங்கே பணம் வாங்கிதான் செலவு செய்வார்கள் அதாவது பெரிய பெரிய முதலாளிகள் இவர்கள் சிவாஜி அவர்கள் தன்னுடைய சொந்த பணத்தை செலவு செய்தார் தான் வைத்திருந்த தேட்டரை விற்றும் தன்னுடைய நிலத்தை விற்றும் தன்னுடைய உழைப்பை விற்றும் அந்த கேதர் களத்திலே நின்றார் கூட்டணி சேராத கூட்டணி வேறு ஒருவருக்கு சிவாஜி போய் சிவாஜி முதலமைச்சர் என்று சொல்லியிருந்தால் சிவாஜி ரசிகர்கள் வேறு விதமாக களத்தில் நின்றார்கள் வேறு ஒருவருக்கு இவர் முதலமைச்சர் என்று சொல்கின்ற பொழுது சிவாஜி ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் பக்கம் சாய்ந்து விட்டார்கள் இதுதான் அங்கு மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு விடயம் நீங்கள் அந்த தேர்தல் களத்திற்கு முன்பு வரை தினமலர் பத்திரிகையிலே ஒரு பெரிய கட்டுரை என்று எழுதினார்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிக வாக்கெடுத்து ஜெயிக்கக்கூடியது சிவாஜியாக இருப்பார் திருவையார் தொகுதியில் இது தினமலர் எழுதிய கட்டுரை ஆனால் தேர்தல் களம் நெருங்க நெருங்க சிவாஜி அவர்களே குறிப்பிட்டுட்டார் என்னுடைய தொகுதியில் நான் ஜெயிப்பது மிக மிக கடினம் ஏன்னா இந்த கருத்து வேறுபாடுகள் இது இதுதான் உண்மையான அங்க நிலவரம் சார் அதே மாதிரி அரசியல் எது எல்லாத்தையுமே தாண்டி அந்த காலத்தில் வந்து தமிழ் சினிமாவில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டு குடும்பமாக வாழ்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்களுடைய குடும்பம் ஸோ அந்த அவருடைய அந்த குடும்பத்தின் மீது வச்சிருந்த பாசம் இந்த கூட்டு குடும்பமாக ஒரே வீட்டில் இருந்தது எப்படி அதற்கப்பறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிவினை ஏற்பட்டது எப்படி சார் இன்றைக்கும் பிரிவினைன்னு அவங்க வீட்டில் இல்லை சிவாஜி கூட்டு குடும்பம் என்பது வந்து உண்மையிலே தமிழ் கலாச்சாரத்தின் ஒரு அடையாளம் தான் அதே சிவாஜியை ஒரு கம்பீரமான அடையாளம் என்று நாம் சொல்லலாம் அதாவது அவர் சினிமா துறையில் வருகின்றார் வந்து அவர் நடித்து தான் தான் சார்ந்து பயணித்திருக்க முடியும் பலர் குறிப்பிடுவார்கள் அவர்கள் வீட்டிலே ஒரு எண்பது குடும்பம் இருந்து அவர்களை அவர் வளர்த்து கொண்டிருந்தாராம் ஒரு தனிப்பட்ட மனிதன் உழைத்து தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த அனைவருக்குமே அவருடைய அண்ணன் மகன் அவருடைய தம்பி மகன் அனைவருமே தன்னுடைய வீட்டில் பயணிப்பதற்கான ஒரு களத்தையும் உருவாக்கி அவர்களுடைய வாழ்வியலுக்கான களங்களையும் உருவாக்கி கொடுத்து ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு கலாச்சாரத்தையும் அவர் எடுத்து வைத்து அது ஞாயிற்றுக்கிழமையானால் அவர்கள் வீட்டிலே அனைவரும் கூடியிருந்து உணவருந்தி மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு களம் நிறைய பண்பாடுகள் நீங்கள் அன்னை இல்லத்தில் கற்றுக்கொள்ள முடியும் நாம் பல அரசியல் தலைவர்களோடு நாம் பயணித்தால் கூட பல அரசியல் தலைவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் கூட ஆமா சிவாஜி அவர்களுடைய வீடு நீங்கள் அந்த வீட்டிற்கு சென்றீர்கள் என்றால் வைத்துக் கொள்ளுங்களாம் சிவாஜி இருக்கிறார் இல்லை என்பது கிடையாது அது பிரபு அவர்கள் இருக்கலாம் அல்லது சிவாஜியோட மூத்த மகன் ராம்குமார் அவர்கள் இருக்கலாம் நீங்கள் சென்றால் உங்களை அவர்கள் வாசல் வரை வந்து வரவேற்பார்கள் உங்களை பேசி முடித்து விட்டு வரை வந்து நீங்கள் காரில் ஏறி செல்கின்ற வரை அவர்கள் நிற்பார்கள் அதுபோல அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதாவது இவர்கள் நாம் உயர்ந்தவர்கள் இவர்கள் ஏதோ வந்திருக்கிறார்கள் என்கின்ற மனப்பாங்கே இருக்காது ஏதோ நீங்கள் ஒரு உறவு வீட்டுக்குள் போய் அந்த உறவு வீட்டுக்குள் நீங்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அன்பையும் ஒரு பாசத்தையும் கொடுப்பார் அதனால்தான் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நடிகர்கள் சிவாஜியை அப்பா என்று அழைப்பதற்கான களம் அதுதான் அது இன்று கூட அதை அந்த சிவாஜி வீட்டில் இருக்கக்கூடியவர் தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் உண்மையிலே தமிழர்களாக நாம் அந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது பெருமைப்பட வேண்டிய ஒரு விடயம் இப்பவுமே உறவுகளுக்கான முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா சார் கண்டிப்பா இப்போவும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க நீங்க ஒரு ஒரு சராசரி ஒரு ரசிகன் இது ஒரு நடந்த ஒரு உண்மை சம்பவம் சிவாஜி அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நடந்ததாக கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் ஒரு ரசிகன் அவன் இரவு முழுவதும் சிவாஜி அவருடைய பிறந்த அவன் இரவு முழுவதுமே சுவரொட்டி ஒட்டிவிட்டு மேலே அழுக்கடைந்த ஒரு ஆடையோடு இருக்கிறான் சிவாஜி அவருடைய பிறந்த நாளுக்கு அவருடைய வீட்டின் பின்புறம் ஒரு பெரிய பந்தல் போட்டு வருகின்ற எல்லாருக்குமே உணவு வழங்கப்படும் அப்படி உணவு வழங்குகின்ற பட்சத்தில் இந்த தொண்டனும் போய் உட்கார்ந்து அந்த ரசிகனும் போய் உட்கார்ந்து உணவு அருந்துகிறான் இவன் மீது அழுக்கடைந்த அந்த இது இவன் மேல் வியர்வையாக பாய்ந்து கொண்டிருக்கிறது உணவு அறந்தும்பொழுது சிவாஜி சிவாஜி குடும்பத்தை சார்ந்தவர்களாம் வந்து பார்ப்பார்களாம் அப்பொழுது சிவாஜி அவர்கள் அங்கு வருகின்றார் வந்து பார்க்கின்ற பொழுது இவனுடைய கோலத்தை பார்த்து விட்டு உடனடியாக அழைத்து அந்த விமின் விசிறையை உன்னை கொண்டு வந்து அங்கே வைக்க வைத்து அந்த தொண்டனுக்கு அந்த ரசிகனுக்கு அந்த வீசுகின்ற அளவுக்கு வைத்து அவனுக்கு என்னென்ன தேவை என்பதையெல்லாம் அவர் பரிமாற வைத்து அவன் சாப்பிடுகின்ற அழகை பார்த்து அதை ரசித்து விட்டு அவனை அனுப்பி வைத்த அந்த மாண்பை பார்க்கின்ற பொழுது அது இன்னைக்கும் நாம் வியந்து பார்க்க வேண்டிய நாம் பல நடிகர்களுடைய வீட்டுக்குள் சென்றால் நம்ம உள்ளே செல்வதற்குள் அந்த அந்த வாயில் காவலனிடம் பேசிவிட்டு நாம் உள்ளே செல்வதற்குள்ளே பைத்தியம் பிடித்து விடும் நாம் இருக்கிறார்கள் இல்லை என்கின்ற பல கருத்துக்கள் ஆனால் நீங்கள் அன்னை அன்னை இல்லத்திற்குள் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லக்கூடிய ஒரு களத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் நீங்கள் அந்த பிறந்த நாளுக்கெல்லாம் சென்று என்றால் நீங்கள் அந்த அவர்களுடைய சமையலறையில் சராசரி ரசிகர்கள் உட்கார்ந்து உணவருந்து கொண்டிருப்பார்கள் சிவாஜி அவருடைய மூத்த மகனுடைய மனைவியார் ராம கண்ணம்மா அவர்களும் புனிதாவதி அம்மா பிரபு அவருடைய மனைவியார் புனிதாவதி அம்மா அவர்களும் அவர் சர்வசாதாரணமாக அனைவருக்குமே உணவு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி மிக இலகுவாக நாம் பார்க்கலாம் அதே மாதிரி சிவாஜி அவர்கள் பற்றின விஷயங்கள் இப்ப எல்லாமே ரொம்ப தான் வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு அந்த சிவாஜி அவர்கள் இருக்கும் போது அவரை பத்தின விஷயங்கள் எப்படி மக்கள் கிட்ட இருந்துச்சு சார் சிவாஜி அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு உயர்வான ஒரு களம்தான் இருந்தது ஆனால் இந்த கஞ்சன் என்கின்ற ஒரு வார்த்தை மட்டும் அவர் மீது தொடர்ச்சியாகவே திணிக்கப்பட்டு கொண்டிருந்தது இது ஏன் திணிக்கப்பட்டது என்கின்றது நீங்கள் அந்த காலகட்டங்களில் இருந்த பத்திரிகைகளை புரட்டி பார்த்தீர்கள் என்றாலே பல உண்மைகள் தெரியும் இன்று காங்கிரஸ் பேரியக்கம் பெருமைப்பட்டுக் கொள்கிறது பல விடயங்களில் காமராஜை மையப்படுத்தி காமராஜருக்கு முதன் முதலாக தமிழகத்தில் சிலை வைத்தது சிவாஜி என்பதுதான் ஒரு அறியத்தக்க செய்தி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிலைகளுக்கு நிதி வழங்கியவர் சிவாஜி எத்தனையோ கல்வி கூடங்கள் நடத்துவதற்கும் பிள்ளைகள் படிப்பதற்கும் களம் அமைத்து கொடுத்ததில் சிவாஜி அவர்கள் முன்னிலை வைத்திருக்கிறார் சிங்கப்பூரில் கூட ஒரு அரங்கம் கட்டுவதற்கு சிவாஜி அவர்களுடைய ஒரு கொடைதிறன் இருந்தது என்றெல்லாம் குறிப்பிடுகின்றார் அவருடைய அனைத்து கொடை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மறைக்கப்பட்டு கொண்டே வந்தது அது வந்து ஒரு தெளிவான ஒரு கருத்து ஆனால் சிவாஜி அவர்களிடம் அதை பலர் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் கொடுப்பதை விளம்பரம் பண்ணி கொடுங்கள் என்று அவர் சிவாஜி அவர்களுடைய ஒரே நிலைப்பாடு நான் இயலாதவனுக்கு கொடுக்கிறேன் அதை விளம்பரப்படுத்தி என்னுடைய புகழை நான் அடைய விரும்பவில்லை எனக்கு திறமை இருக்கிறது அந்த திறமையை வைத்து நான் நான் என்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறேன் என்கின்ற ஒற்றை காரணத்தினால் அவர் யாருக்குமே கொடுக்கக்கூடிய எந்த விடயத்தையும் வெளியே சொல்வது கிடையாது இன்னொரு சம்பவத்தை சொல்கின்றேன் ஒரு ரசிகன் தன்னுடைய மகளுடைய திருமணத்திற்கு அழைப்பு கொடுத்து விடுகிறான் அந்த ரசிகன் கல்யாணத்திற்கு சிவாஜி வருவார் என்று பார்க்கிறான் வரவில்லை திருமணம் நடந்த குடிசையில் வாழக்கூடிய ஒரு ஒரு ரசிகன் ஒரு நாள் திடீரென்று அந்த பக்கமாக ஒரு பத்து நாட்கள் கழித்து அந்த பக்கமாக சிவாஜி அவர்கள் ஏதோ ஒரு வேலை விடயமாக செல்கின்றார் செல்கின்ற பொழுது காரை நிறுத்து என்று சொல்கிறார் நிறுத்திவிட்டு அந்த வீட்டிற்குள் செல் அந்த இடத்திற்குள் சொல்கிறார் ஒரு சாக்கடை எல்லாம் ஓடக்கூடிய ஒரு பாதை அந்த பாதையை தாண்டு அந்த குடிசையின் முன் சிவாஜியும் சிவாஜி அவர்களுடைய மனைவியார் கமலா அம்மாவும் இருக்கிறார்கள் கதவை திறந்தவருக்கு அதிர்ச்சி எப்படி நான் அவர் பரிசு கொண்டு கொடுத்து விட்டு அந்த மனிதன் சாஸ்டாங்கமாக காலில் விழுந்திருக்கிறான் அவனை எழுப்பி காலில் விழக்கூடாது என்று சொல்லிவிட்டு அது சிவாஜி அவர்கள் ரொம்ப விரும்ப மாட்டார் சொல்லிவிட்டு அவர் வந்து விடுகிறார் இதே சிவாஜி அவர்கள் ஒரு நபரின் காலில் போய் விழுகிறார் இது அதுவும் அது சிவாஜி அவர்கள் அறுபது வயதில் அந்த ஒரு பெண்மணியோடு காலில் போய் விழுகிறார் அது யார் என்றால் பி ஏ பெருமாள் என்கின்ற அந்த தயாரிப்பாளர் அவர்தான் சிவாஜி அவர்களை பராசக்தி திரைப்படத்திலே அறிமுகப்படுத்தியவர் ஒவ்வொரு பொங்கல் என்றும் சிவாஜி அவர்கள் தன் குடும்பத்தோடு அங்கு சென்று அவருக்கு புது துணிகள் எடுத்து அது ஒரு அன்பின் பரிசை கொடுத்து அவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கிவிட்டு வருவது வாடிக்கை பி பெருமாள் அவர்கள் மரணத்தை தழுவி விடுகிறார் மரணத்தை தள்ளிவிட்டவுடன் சிவாஜி அவர்கள் ஒரு முறை வீரபத்திரன் என்கின்ற ஒரு பத்திரிகையாளர் நாளை காலையிலே நாம் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் நீ ரெடியாக இருந்து என்று உன்னை வீரபத்திரன் அவர்கள் என்ன என்று கேட்கவில்லை சிவாஜியுடன் அந்த வீரபத்திரன் அவர்களும் போகின்றார் வேலூருக்கு சிவாஜி அவர்கள் போகின்றார் பி ஏ பெருமாள் அவர்களுடைய வீட்டுக்கு செல்கின்றார் பி ஏ பெருமாள் அவருடைய மனைவி இருக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த அன்பின் பரிசை கொடுக்கிறார் கொடுத்து விட்டு சிவாஜி அவர்கள் சாஸ்திராங்கம்மா அவர்கள் காலில் விழுந்து அவரிடம் ஆசி வாங்கினாராம் வாங்கிவிட்டு காரில் வருகின்ற பொழுது வீரபத்ரன் அவர்கள் கேட்டாராம் எதற்காக நீங்கள் அவர் காலில் விழுந்து நீங்கள் நமஸ்காரம் பண்ண வேண்டும் என்று அதற்கு சிவாஜி அவர்கள் குறிப்பிட்டாராம் இந்த சிவாஜி என்கின்ற ஒருவனை இன்று உலகம் உற்று பார்க்க வைத்திருக்கிறதென்றால் பிஏ பெருமாள் என்கின்ற அந்த மனிதன் எனக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரம் எனவே என்னுடைய ஆயுள் காலம் வரை நான் அந்த மனிதனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் அதற்காக என்னை அறிமுகப்படுத்தி இந்த வலை என்னை கொண்டு வந்ததற்காக நான் அவருக்கு இந்த செயலின்றி கொடுக்கிறேன் என்று சொன்னாராம் இப்படி ஒரு நடிகரை நீங்கள் இன்று எங்கேயாவது பார்க்க முடியுமா நீங்கள் சொல்லுங்க எத்தனையோ கலைஞர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் ராஜ்கிரண் அவர்கள் ஒரு கலைஞரை பற்றி புலம்புகின்றார் நான் இவரைத்தான் அறிமுகம் ஒவ்வொருவருமே தாங்கள் அறிமுகப்படுத்திய கலைஞர்கள் மறுநிமிடமே அவர்கள் முன்னால் நடந்து கொள்கின்ற விடயங்கள் எப்படி மாறுபட்டு இருக்கிறது என்பதை பார்த்து கொள்ளுங்கள் ஐம்பத்தி ரெண்டில் நடந்த அந்த அறிமுகத்திற்கு அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த வீட்டிற்கு சென்று அவர்களுக்கு நன்றி கொடுத்தார் என்றால் இதைவிட ஒரு மனிதனை எப்படி அடையாளப்படுத்த முடியும் கண்டிப்பாக சார் அதே மாதிரி சிவாஜி அவர்களின் இறப்பின் போது வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து செய்த விஷயங்கள் வந்து இன்றளவும் வந்து பேசப்பட்டு இருக்கு ஸோ அந்த சம்பவம் குறித்து சொல்லுங்க சார் சிவாஜி அவங்க வந்து இறந்தது இறந்தது வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு பெரிய பாதிப்பாக இருந்தால் அப்போ விஜயகாந்த் வந்து அவர் நடிகர் சங்கத்தின் தலைவராக இருந்தார் மற்ற அவருடைய முயற்சி பெரிய முயற்சி ஆனால் அந்த முயற்சி அவர்கள் எடுப்பதற்கு காரணம் சிவாஜி ரசிகர்கள் என்பதை நீங்கள் ஒரு பதிவு செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் சிவாஜி அவர்கள் இறந்து போகின்றார் இருபத்தி ஒன்றாம் தேதி அந்த இருபது ஏழு அந்த நேரங்களில் தான் இந்த செய்திகள் ஏழு அந்த செய்திகள் ஓடிக்கொண்டிருக்கிறது நீங்கள் அந்த நேரம் செய்தி ஓடுகின்ற பொழுது பெரும்பாலான தலைவர்கள் அதாவது பெரும்பாலான தலைவர்கள் பெரும்பாலான அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் பத்திரிகையாளர்கள் நினைத்த ஒரு விடயம் என்னவென்றால் சிவாஜி அவர்கள் இறந்து விட்டார்கள் ஏதோ கொஞ்சம் பேர் வருவார்கள் பார்த்துவிட்டு செல்வார்கள் இதுதான் எல்லோருடைய நினைவாக இருந்தது ஆனால் முதன் முதலாக ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு தான் காவல்துறையை சார்ந்தவர்கள் சிவாஜி அவர்களுடைய வீட்டின் அருகிலே நிறுத்தப்படுகிறது இரவு நேரத்தில் எங்கிருந்து குவிந்தார்கள் என்று தெரியாது சாரசாரையாக மக்கள் வர ஆரம்பித்தார்கள் அவ்வளவு பேருமே கிராமங்களில் இருந்து வந்தவர்கள் அவ்வளவருமே சிவாஜியை ரசித்தவர்கள் சிவாஜியை நேசித்தவர்கள் என்று சாரசாரையாக மக்கள் குவிந்தார்கள் காவல்துறை அதிகாரிகளுடைய எண்ணிக்கை கூட்டப்படுகிறது கூட்டம் கட்டுக்கடங்காமல் போகின்றது இந்த நிலைமைகள் வருகின்றது முதன் முதலாக தென்னிந்திய துணை நடிகர் சங்கத்தின் சார்பில் தந்தையே என்று ஒரு சுவரொட்டி ஒட்டப்படுகிறது அதன் பின்பு சென்னை முழுவதும் ஆக்கிரமிக்கிறது சிவாஜி அவருடைய இறப்பு செய்தியை தாங்கிய சுவரொட்டிகள் அதாவது எந்த பத்திரிகையாளர்களுமோ அல்லது எந்த தலைவர்களுமோ நினைத்து பார்க்காத அளவிற்கு கூட்டம் திரண்டு விட்டது அதாவது தமிழ் திரையுலகத்தில் சிவாஜி அவர்களுடைய அந்த ஒரு ஆளுமையை மையப்படுத்தி அந்த கூட்டம் கூடியதா என்பதை விட ஒரு நல்ல மனிதன் என்கின்ற அடையாளத்தில் அந்த கூட்டம் கூடியது அந்த கூட்டத்தை பார்த்த பின் நடிகர் சங்கம் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றால் அது நடிகர் சங்கத்திற்கு மீது பெரிய பழியை சேர்த்துவிடும் உள்ளன்போடு தான் விஜயகாந்த் அவர்கள் அந்த நடவடிக்கையை அவர் எடுத்தால் கூட அதன் பின்னணியில் இருந்தது சிவாஜியும் சிவாஜியை நேசித்தவர்களும் அன்று காட்டிய அந்த ஒரு அதாவது ஒரு அதாவது ஒரு கண்ணீர் அஞ்சலியின் காரணம்தான் அது தொடர்வதற்கான ஒரு களம் அமைந்தது அதை விஜயகாந்த் அவர்கள் மிக சிறப்பாகவே அதை அவர் நடத்தி முடித்தார் அந்த ஊர்வலங்கள் அனைத்துமே அதை அவர் சிறப்பாகவே நடத்தி முடித்தார் அனைத்து கலைஞர்களுமே அதில் கலந்து கொண்டார்கள் அந்த சிறப்பில் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்பொழுதுமே முக்கிய பங்கு உண்டு ஆனால் சிவாஜி ரசிகர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் மனதில் ஒரு வருத்தம் இருக்கான வாய்ப்பு உண்டு காரணம் அவர்களை பொறுத்த மட்டில் தங்கள் தலைவனை தாங்கள் தோழில் தூக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணப்பாடு அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும் அது அவர்களுடைய மனதிலே இருந்திருக்கலாம் பட் ஆனால் விஜயகாந்த் அவர்கள் சிவாஜி என்கின்ற அந்த மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய அடையாள அங்கீகாரத்தை செய்தார் அதுபோல செல்வி ஜெயலலிதா அவர்களும் அந்த அரசாங்க மரியாதை கொடுத்து அதை ஒரு ஒரு பெரிய அதாவது அவருக்கான புகழை மிக தெளிவாகவே சேர்த்து கொடுத்தார்கள் ஓகே சார் நிறைய கேள்விகளுக்கு நிறைய தெரியாத விஷயங்களுக்கு நீங்க இடம் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு வணக்கம் மேலும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பவித்ராம்